இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 க்வெஷ்சன் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இந்த க்வெஷ்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ரெண்டு செட்டுமே டொமைன் கோடொமைன் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டொமைனும் நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரான்னு போகும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு செட் ஒரு ஷேப்புக்குள்ளே நம்ம அடக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் இதை ஜஸ்ட் இமேஜினேஷனில் தான் போட்டிருக்கணும். சம இதை வந்து இந்த டயக்ராமை நீங்கள் எக்ஸாமில் போட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து எண்ணுக்கு மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்கான ஃபங்க்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு ஒரு வேல்யூஸையும் நீங்கள் எம்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே எம்முக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3, 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 3 5 வரும். ஸோ அப்போ 1 வந்து 5 மேட்ச் ஆகும். அடுத்தது 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 3 9, அப்போ 2 வந்து 9 மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி மேட்ச் பண்ணும்போது இது வந்து 1-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது 1-1 ஃபங்க்ஷன் தான். ஏன் அப்படின்னா 1-1 ஃபங்க்ஷன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூஸ் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ். அதாவது ஷுட் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் ஹாஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதை 1-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ இந்த க்வெஷ்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸுக்கு ஒரு ஒய் வேல்யூ, இந்த எக்ஸுக்கு வேறு ஒய் வேல்யூ, இந்த எக்ஸுக்கு வேறு ஒய் வேல்யூ, அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. பட் அதுவே இந்த க்வெஷ்சனில் பாருங்கள், இப்போ 3 எக்ஸுக்கும் ஒரே ஒய் வேல்யூ, 1-க்கும் 2 தான், 2-க்கும் 2 தான், 3-க்கும் 2 தான். இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ், 1, 1, 1, 1 தனித்தனியாக 1, 1 அதுலேயே நமக்கு மீனிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம 1-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் 5 கிடைக்கும், 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஆன்சர் 9 கிடைக்கும், 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஆன்சர் கிடைக்கும், 4 எடுத்துக்கிட்டால் அதுக்கு வேறு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எந்த வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு வேறு வேறு ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷன். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ நீங்கள் இந்த டயக்ராம்லாம் நீங்கள் போட முடியாது, ஏன்னா எண்ணுங்கிறது இன்ஃபைனட் நம்பர்ஸ் போகும், நீங்கள் இந்த டயக்ராம்லாம் போட்டு காமிக்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனீங்கன்னா போதும், டிஃப்ரெண்ட் ப்ரீமேஜஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ it is an 1-1 function. Thank you.